விஸ்வாசத்தை என்னைக்கும் காசு கொடுத்து வாங்க முடியாது நான் என்னைக்குமே சிஎஸ்கேவுக்கு தான் விசுவாசமா இருப்பேன் இப்படி தாங்க மதீஷா மத்திசா நான் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு இதை வந்து பார்த்தோன்னே எல்லாருமே ஆச்சரியமாயி அவரை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அது என்ன போஸ்ட் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஐபிஎல் மினி ஏலம் வந்து கொஞ்ச நாள்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஒவ்வொரு டீமும் வந்து எடுத்துக்கலாம் மாதிரி வந்து வந்து ஆல்ரெடி மும்பை வந்து ஹர்திக் பாண்டியா வந்து தூக்கிட்டாங்க இந்த சமயத்துல என்ன மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா எப்ப மத்திசா பத்திரனாவையும் மும்பைல வந்து எடுக்க போறாங்களாம்ப்பா இதனால வந்து மும்பை வந்து மலிங்கா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி முயற்சிகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க வந்து மும்பை வந்து ட்ரேடிங் பத்திரை எடுத்துருவாங்க இந்த மாதிரி தகவல்கள்லாம் வர தகவல்கள் இதை வந்து பார்த்தவொடனே ஒரு சில பேர் என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆமா போல மத்திசா பத்திரனா மும்பைக்கு போயிருவாரு போலன்னு நினைச்சிட்டாங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரிதான் மத்திசா பத்திரனா வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி வந்து போட்டிருக்காருங்க அதுல அவர் என்ன சொல்லிருக்காருனா நோ மணி கேன் பை லாயல்டி அதாவது விசுவாசத்தை என்னைக்குமே காசு கொடுத்து வாங்க முடியாது நான் என்னைக்குமே சிஎஸ்கேல தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இன்டெரக்டா வந்து சொல்லியிருக்காரு தான் எல்லாரும் என்ன வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா மத்தீசா பத்திரனா இந்த மாதிரி சொல்லலன்னா தான் அதிசயம் அவர் யாரோட கைடன்ஸ்ல வந்து தோனியோட கைடன்ஸ்ல வந்து இருக்காருப்பா அதனால கண்டிப்பா இன்னும் ரொம்ப நாளா சிஎஸ்கேக்கு தான் அவர் வந்து விளையாடுவாருன்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க மத்திசா பத்திரனா இந்த விசுவாசமா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா தலை தோனி தாங்க போன சீசன்ல மத்திசா பத்திரனாவை அந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து அவர் ரொம்ப அழகா வந்து பாதுகாத்தாரு ஸ்டார்டிங்ல மத்திசா பத்திரனா வந்து ஒரு சில மேட்சஸ்ல வந்து சொதப்பதான் செஞ்சாரு அவர் பாட்டுக்கு நிறைய எக்ஸ்ட்ராஸ் வந்து கொடுத்தாரு ஒய்ட போட்டாரு நோபால போட்டாரு ஸ்டார்டிங்ல அவரோட பெர்ஃபாமன்ஸ் சரியில்லைன்னா கூட அவருக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் வந்து கரெக்டா வந்து கொடுத்து அதுக்கப்புறம் அவரை நல்ல ஒரு பர்ஃபார்மராக வந்து மாற்றிட்டாரு ஏன்னா போன ஐபிஎல்ல வந்து மொத்தம் பன்னெண்டு மேட்ச் வந்து விளையாண்டு பத்தொன்பது விக்கெட்டை வந்து எடுத்திருந்தாரு அதுல முக்கியமா டெத் ஓவர்ஸ் எல்லாத்துலயுமே வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு தோனிலாம் ஒரு கட்டத்துல வந்து பத்திரனா பவுலிங் போடணும் அப்படின்றதுக்காண்டி அம்பையர் கூடலாம் வந்து சண்டைக்கு போயிட்டாரு ஏன்னா ஒரு மேட்ச்ல வந்து என்ன ஆச்சுன்னா மத்தீசா பத்திரனா வந்து ஃபீல்ட்ல வந்து அஞ்சு நிமிஷம் வந்து இல்ல அதனால இவர் இந்த ஓவர் பவுலிங் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் வந்து சொல்லிட்டாரு ஆனா அந்த சமயத்துல அம்பையர் கூட சண்டை போட்டு அதுலயே அஞ்சு நிமிஷத்தை வந்து கடத்தி இந்த ஓவர் பத்திரனா தான் பவுலிங் போடுவாருன்னு சொல்லிட்டு அந்த ஓவரை மல்லு கட்டி பத்திரனாவ பவுலிங் போட வச்சாரு இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சவனே தோனி வந்து பத்திரனாவை பத்தி அந்த அளவுக்கு வந்து புகழ்ந்து பேசினாரு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் கவுன்சிலுக்கே ஒரு சில அட்வைஸ் வந்து கொடுத்தாரு பத்திரனா வந்து ஸ்ரீலங்காவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்து அதனால இவரை எங்க யூஸ் பண்ணணுமோ அங்க மட்டும் யூஸ் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு இவரை அந்த அளவு வந்து புகழ்ந்து வந்து தள்ளினாரு தான் ஸ்ரீலங்கா அசிஸ்டன்ட் கோச்சே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப பத்திரனா இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருன்னா இதுக்கு காரணம் சிஎஸ்கே தான் ஏன்னா சிஎஸ்கே தான் இவரை வந்து இந்த சின்ன வயசுல வந்து நல்லா க்ரூம் பண்ணி இந்த அளவுக்கு இவரை பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காங்க அதனால இவர் இந்த அளவுக்கு விளையாடுறதுக்கு சிஎஸ்கே தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சிஎஸ்கே வந்து பாராட்டியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பத்திரனா வந்து பாதுகாக்கும் போது அழகா லட்டு மாதிரி கிடச்சிருக்க வாய்ப்பை விட்டுட்டு பத்திரனா வேற ஏதாவது டீமுக்கு போவாரா அதனால எனக்கு சிஎஸ்கே தான் கதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பத்திரனாவோட போஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்